Hi friends, welcome to Nilachoru. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேலம் தட்டுவடை செட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி இத அரேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், அது தேவையான அளவு. அடுத்ததா நல்லா பொடியை நறுக்கிக்கணுங்க. கேரட் துருவிறது, பீட்ரூட் துருவினது, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது ரெட் சில்லி ஜாஸ், க்ரீன் சில்லி ஜாஸ். நான் வந்து ஆப்ஷனலாக வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கிறதுக்காக நான் ரெட் சில்லி ஜாஸ், க்ரீன் சில்லி ஜாஸ் எடுத்திருக்கேன். அடுத்தது தட்டடை, ஒரு பேக்கெட்டை நான் வந்து மார்க்கெட்டில் தாங்க வாங்கிக்கிட்டேன். நீங்கள் வீட்லேயே இருந்துச்சுனாலும் நீங்கள் வீட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக தட்டடை போட்டு வச்சிட்டோன்னா நம்ம எப்போ வேணாலும் இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த க்ரீன் சட்னி, ரெட் சட்னி தான் வைக்கணும். பட் ஆனால் இப்போ நான் குழந்தைங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக நான் வந்து க்ரீன் சாஸ், ரெட் சில்லி சாஸ் வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி தட்டடையை நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்பாக இருக்கிற தட்டடை எடுத்துக்கணும். அதை வந்து ஒரு சர்ஃபேஸில் நம்ம வந்துட்டு இது அந்த சில்லி சாஸ், நம்ம எந்த சில்லி சாஸ்னாலும் கீழே ஃபஸ்ட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி சாஸ் இல்லாட்டி க்ரீன் சில்லி சாஸ் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறோமோ அதாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கேரட் பேஸ் வச்சுக்கலாம். அடுத்ததாக மிடில் பீட்ரூட்டு, அடுத்ததாக ஆனியன். எந்த அளவுக்கு நம்ம ஃபைனாக கட் பண்ணுறோமோ அப்போ ரொம்ப நல்லாயிருக்குங்க. அடுத்ததாக கொத்தமல்லி, இப்படி நம்ம பிளேட்டில் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய பண்ணலாங்க, ஒரு பேக்கெட் தட்டடையிலையும் நம்ம நிறைய பண்ணலாம். பாருங்கள், அதே மாதிரி நான் ஒவ்வொன்றா நான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் வீட்டில் இருக்கிற இதை வச்சு நம்ம வீட்லேயே வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம். நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது. இந்த தட்டடை நான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே போட்டு உங்களுக்கு நான் வந்து லிங்க் அனுப்புகிறேன், வீடியோவே அனுப்புகிறேன். பாருங்க, இப்போ மேலே இன்னொரு தட்டடை எடுத்து அதை க்ரீஸ் பண்ணி இன்னொரு சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம மேலே க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பர்பான ஒரு ஒன் பைட் ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இப்போ இதை நாம் வந்து டிஸ்பிளே வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக வந்துருச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. தட்டடை வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும், எப்போ வேணாலும் இந்த நம்ம ஈவினிங் டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம். நமக்கு வந்து ரெட் சட்னி, க்ரீன் சட்னி நம்மளே வந்து வீட்டில் யூஸ்வலாக நம்ம அரைக்கிற சட்னியே கூட இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா மீந்தா கூட அதை நம்ம வந்து ஈவினிங் டைமில் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். மேலே நல்லா க்ரன்ச்சியும் உள்ள நல்லா பாருங்கள், சூப்பர்பான ஒரு ஒன் ஸ்டஃப் சூப்பர்பாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. இது இப்படி தாங்க மேலே லெமன் பிழிஞ்சிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பை பாய். Thanks for watching. For more videos, do subscribe Nilachoru. Don't forget like, share and comment. Thank you friends. Bye bye.